வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆற்றுல தண்ணி போகுது அப்படின்றது சந்தோஷமான விஷயந்தான். நீரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா முன்னே விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டுருக்கு. அதுதான் வந்து நான் இதை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியாக ஆடி கிருத்திக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த டைம் பார்த்திங்கனாலும் ஷூட் பண்ணியிருந்தேன், கொஞ்சமாக போயிட்டு இருந்தது. இப்போ பெஞ்ச மழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலையும் ஆரணியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை இருக்குது. அதன் காரணமாக கூட நம்ம சொல்லலாம் நீரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல நீரோட அளவு கொஞ்சம் அதிகரிச்சிச்சு. யூஸ்வலாக சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருக்கும், ஆற்றுல வந்து மணல் பகுதி திட்டிட்டா மணல் பகுதி இருக்கும், இந்த மாதிரி நீர் வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நீரோட அளவு வந்து வந்துகிட்டே இருக்குது, மழையோட அளவும் அதிகரித்ததுனால நம்ம ஆற்றுல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காலநிலை வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுனே போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான மழை இருக்கிறதுனாலவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்றத இங்கே சொல்லலாம். ஆற்றுல தண்ணி வந்தால் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்றது இதில் ஒரு நம்ம மக்களோட ஒரு சுயநலமும் இருக்குது, என்னோடய சுயநலமும் இருக்குது அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற நீர் வந்து சம்மரில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தண்ணீர் இருக்காது, பற்றாக்குறை இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் 15 நாள்லாம் கூட தண்ணீர் ஒரு தடவை விட்டுருக்காங்க குழா தண்ணி. ஆனால் இப்போ வந்து தண்ணி போயிட்டுருக்கிறதே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா 2 நாளுக்கு இல்லை 3 நாளுக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழா தண்ணி வருதுன்றது ஒரு நல்ல விஷயமாக நான் இங்கே பார்க்குறேன். இந்த பக்கம் போகிற வாகன ஓட்டிங்களும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த ஆற்றை வேடி பார்த்துனே தான் போவாங்க. ஏன்னா ஆற்றுல தண்ணி வருது அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். எப்பவுமே அது ஒரு நீர் ஓட மாதிரி கூட ஓடிட்டோம், அதோட அழகை ரசிக்கிறோம், நின்று ரசிக்கிறது பார்த்துட்டே போகிறோம். அந்த ஆற்று மேலே நம்ம அந்த பிரிட்ஜ் மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோட அழகை ஒரு நிமிஷம் கடந்து போகும்போது ரசிக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். நம்மளுக்கு எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் அந்த தண்ணியோட அளவை நம்ம பார்க்கும்போதோ அந்த நீரோட்டத்தோட ஓட்டத்தை பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருந்தாலும் அந்த ஓட்டத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குது. அதனால் ஆற்றுல தண்ணி வருது அப்படின்றது எப்பவுமே நம்ம வந்து அது ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்குறோம். இன்னொரு விஷயம், இந்த பகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்று நீரை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். துணி துவைக்கிறது, குளிக்கிறது, வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் கொண்டு போகிறது, அதெல்லாம் வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இதை இங்கே பதிவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.